வெல்கம் டு ஹாப்பி தமிழ் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது ஒரு முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம்ன்ற விட உங்களுக்கு தேவையான டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து தங்கமும் ஆடையும் சேருவதற்கான டிப்ஸை தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சில வ வழிமுறைகளை வந்து நம்ம மூதாதைகள் பின்பற்றிய வழிமுறைகளை நம்ம சிலதெல்லாம் மறந்துட்டோம் ஸோ அதை ஞாபகப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதாவது நம்ம என்ன பண்ணுவோன்னா கடையில் போயிட்டு நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா புது துணி பொங்கலுக்கு தீபாவளிக்கு தாத்தா பாட்டிலாம் வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வந்து கொடு பொழுது பார்த்திங்கன்னா படைச்சிட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க அந்த படைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கார்னரில் கொஞ்சம் மஞ்சள் தடவி சாமி கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு போடுறதுக்காக நம்ம துணியை கொடுப்பாங்க அது எதுக்காக அப்படின்றது என்ன ரீசன் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வருவோம் ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம துணி கடையில் போய் நம்ம மட்டும் இல்லையா நிறைய பேர் வந்து நம்ம கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிலதை வந்து அவங்க போட்டு பார்ப்பாங்க அவங்களுக்கு சைஸ் ஏரியா இருக்கா இந்த மாதிரி பண்ணும்பொது என்ன மேல பட்டிருக்கோம் அது வந்து அவங்க வெளியிருந்து வருவாங்க போயிட்டு வருவாங்க நிறைய நிறைய பேர் நம்மளே வந்து வெளியே போயிட்டு வரும்போது எல்லாருமே வந்து வரும் போவும் இருக்கு இல்லையா சோ இதெல்லாம் வந்து தோஷங்கள் சிலது தோஷம் தாங்குதுன்னு சொல்லுவாங்க அது எதனால வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் போக்குறதுக்காக தான் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நம்ம மூதாதையர்கள் தாத்தா பாட்டி வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா புது துணியோ இல்லை வந்து ரெடிமேடாக இருந்தாலும் சரி தைக்காத துணியாக இருந்தாலும் சரி அதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்னரில் வந்து மஞ்சள் தடவி நம்மளுக்கு சாமி கிட்ட வச்சுட்டு தான் அதை போடுறதுக்காக கொடுப்பாங்க அது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த துணியில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கிறதுக்காக தான் வந்து அந்த வர அந்த முறையை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு வருவாங்க அது எதுக்காக அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா அதாவது ஒருத்தர் போட்ட துணியோ அப்படி இல்லையா நம்ம வந்து ஒருத்தர் ஆசைப்பட்டிருப்பாங்க அந்த துணி மேலே நம்மளால் எடுக்க முடியல அப்படின்றது இதெல்லாமே வந்து திருஷ்டி இல்லை தோஷம் தான் சொல்லுவாங்க ஸோ இது நீங்கிறதுக்காக தான் வந்து என்னென்னா நம்ம மோதாதையர்கள் அந்த கார்னரில் வந்து கொஞ்சமாக மஞ்சளை தடவி நம்ம நம்மளுக்கு வந்து அந்த துணியை கொடுப்பாங்க ஸோ நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம பின்பற்றுவோம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம வந்து என்னென்னா கடைபிடிச்சிட்டு கடைப்பிடிச்சிட்டு வருவோம் தொடர்ந்து சில விஷயங்கள் உடனே நடக்கும் சில விஷயங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணும் பொழுது உடனே வந்து பலனை எதிர்பார்ப்பது தவறு ஸோ நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக அதோட பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து நம்மளுக்கு ஆடை செய்கிறதுக்கான டிப்ஸ் பார்த்து அடுத்து தங்கம் தங்கம் எப்படி சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அக்ஷத்ரிதியில் தங்கம் வாங்கினா தான் தங்கம் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது தினமுமே வந்து நம்ம ஒரு ஒரு நாள் கிழமை இருக்குது இல்லையா அதில் வந்து அந்த நட்சத்திரம் அந்த ஹோரையை பார்த்து வாங்கும்போது தங்கம் உங்களுக்கு கண்டிப்பாக சேரும் இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த டைமில் நீங்கள் தங்கம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தங்கம் சேரும் இங்கே பாருங்கள் திருதி அப்படின்றது மட்டும் கிடையாது நம்ம தங்கம் சேர்ற நாள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாள் அதாவது வந்து இந்த இந்த நட்சத்திரங்கள் வந்து நம்ம கிழமைகளில் ஏழு நாள் இந்த கிழமைகளில் பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி ஏதாவது ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு நாள் தண்ணி இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களும் மாறி மாறி வரும் அப்படி வரும் பொழுது இந்த பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் அதாவது சுக்ரன் அல்லது புதன் ஹோரை இந்த ரெண்டு ஹோரை புதனும் சுக்கரனும் வந்து புதனும் வந்து நம்மளுக்கு வந்து தங்கம் வீடு பொன் பொருள் சேர்கிறதுக்கு ரொம்ப உதவுவார் ஸோ இந்த ஹோரையில் வந்து நம்ம என்ன பண்ணணும் போய் பத்து சவரம் தான் வாங்கணும்னு கிடையாது ஒரு கிராம் தங்கம் வாங்கினாலும் அதுலேருந்து நம்மளுக்கு தங்கம் சேர அதிக பலன் கிடைக்கும் அதே போல் புதன்கிழமை வெள்ளிக்கிழமல வர இந்த புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் வந்தாலும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம்னே சொல்லலாம் ஏன்னால் வந்து அந்த டைமில் நீங்கள் நகை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நகை நிறைய சேரும் ஸோ இதை வந்து புது இப்போது நம்ம தங்கம் வாங்கிட்டோம் ஸோ நகை மட்டும் எல்லாரும் போட்டு பார்க்காம இருக்க மாட்டாங்க இல்லையா எல்லாருமே போட்டு பார்த்து தான் வாங்குவாங்க வளையலாக இருக்கட்டும் கம்பலாக இருக்கட்டும் நெக்லஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து போட்டு பார்த்து அழகு பார்த்து தான் வாங்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி எத்தனையோ பேர் வாங்க முடியலன்ற வாங்க முடிஞ்சிருக்கோம் வாங்க முடிஞ்சிருக்காது ஸோ இதுவும் தோஷம் இருக்கு இல்லையா அதுக்காக நம்ம என்ன பண்ணணுன்னா தங்கம் புதுசாக நம்ம வாங்கினோன்னா அதை என்ன பண்ணணும்னா ஒரு வெள்ளை துணியில் போட்டு கட்டிட்டு உப்பில் வந்து கொஞ்ச நேரம் வச்சுட்டு அந்த தங்கத்தை எடுத்து நம்ம போட்டோன்னா அதில் இருக்கக்கூடிய தோஷம் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே எந்த ஒரு தங்கம் வாங்கிட்டு வந்தாலும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை அறையிலையோ இல்லைன்னா கோயில்லையோ கொடுத்து அந்த நகையை வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு அதிகமான நகைகள் சேர சேர்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லை இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த தங்கம் இதெல்லாம் வாங்கணும் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ராஜயோகம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நெல்லிக்காவை வந்து தலையில் தேய்ச்சி குளிங்க அது என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமையல் அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் நெல்லிக்காய் வந்து தலை தலையில் தேய்ச்சி கொள்ளிங்க இந்த நெல்லிக்காய் ஏன் சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து மகாலட்சுமியோட உள்ளங்கையில் உருவான ஒரு கனி ஸோ அதனால் வந்து நெல்லிக்காய் இருக்கக்கூடிய இடத்துல வந்து லக்ஷ்மி வந்து வாசம் செய்வாங்க அது மட்டும் இல்லை பெருமாளுக்கு உகந்த தினமான ஏகாதேசி அன்னைக்கு நீங்கள் நெல்லிக்காயில் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு ராஜயோகம் தேடி வருவது கண்டிப்பாக உண்டு ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த டிப்ஸை எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நம்ம ஹாப்பி தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாமே ஒரு ஒரு வீடியோவில் வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு பயனுள்ள விஷயமாக நாங்கள் தேடி தேடி பார்த்து அதுக்கப்புறமா தான் வந்து உங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லை நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தன ஆகாஷன பொருள் ஏதாவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஹாப்பி தமிழ் சேனல் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரிஜினலான பொருட்கள் உங்களுக்கு வீடு தேடி வரும் இங்க மட்டும் இல்ல வெளியூர்ல இருக்கிற வெளியூர்ல இருக்கிறவங்களும் உங்களுக்கு தேவைப்பட்டதுனா நீங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க கண்டிப்பா வந்து அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எந்த விதமான பூஜை பொருட்களாக இருந்தாலும் சரி தன ஆஷ தன ஆகாசன பொருட்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கள் பூஜை பண்ணி கண்டிப்பாக அதோடய பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் உடனே நீங்கள் வந்து எதிர்பார்க்குறது பொறுமையாக நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியம் எல்லாத்துக்குமே பலன் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு வணக்கம் தொடர்ந்து நம்ம ஹாப்பி தமிழ் சேனலில் இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கணுன்னா நீங்கள் உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ங்க வணக்கம் வாழ்த்துக்கள்